ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா டாட் காம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு கப் பச்சை பயிறு வச்சு ரொம்ப ரொம்ப சுவையான நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்ல ஹெல்த்தியாக ஃபில்லிங்காக செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை செய்யறதுக்கு சின்ன மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன். அதில் ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிறு, ஊரெலாம் வைக்க தேவையில்லைங்க, இதை அப்படியே மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இதோட 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். என்ன தான் நம்ம அரைச்சாலும் இது பச்சை பயிறுன்றதுனால கொஞ்சம் ரவை பதத்துக்கு தான் குறகுறப்பாக இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல. இதை அப்படியே ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப் அளவுக்கு துருவின ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கலாம். 1 கப் பச்சை பயிறு எடுத்தோம், அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு துருவின ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இது மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு கலந்துட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கலாம். நான் 1 கப் பச்சை பயிறு எடுத்தேன், அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்துக்கங்க, கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது மாதிரி கொஞ்சம் லூஸாகவே கலந்துக்கலாம். இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விடணும். ஊறுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் திக்காகும். அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கிறேன். பாருங்கள், தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி நல்லா திக்காக உரி இருக்குது. பாருங்கள், நல்லா உரி சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ இதோட எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது மாதிரி இட்லி மாவுக்கு கலந்துக்கலாம். நல்லா திக்காகவே இது மாதிரி கலந்து எடுத்துக்கங்க. இப்போ இதில் ஒரு கரண்டி எடுத்து போட்டு இட்லி பிளேட்டில் இட்லியாக ஊற்றிக்கலாம். அதுக்கு இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். அதில் இது மாதிரி இட்லி பிளேட்டை வச்சு எல்லா குழிகளிலுமே மாவு எடுத்து சேர்த்துடலாம். இது மாதிரி மாவு எல்லாத்தையும் ஊற்றிட்டு இப்போ இட்லி பாத்திரத்தை மூடி ஹை ஃப்ளேமில் வச்சு 10-12 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. வேகட்டும். நான் ஒரு 12 நிமிஷம் ஆன பிறகு திறக்கிறேங்க. நல்லா வெந்து வாசம் வருது. கையை தண்ணியில் நினச்சிட்டு அதுக்கப்புறம் தொட்டு பாருங்கள், ஒட்டாமல் இருக்கணும். அப்படி ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் 2 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ ஒட்டாமல் வந்து வெந்திருக்கு. இதை அப்படியே எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சமாக மேலே லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா எடுக்க ஈஸியாக வரும். இதே நீங்கள் இட்லி பிளேட்டில் கூட எண்ணெய் தடவிட்டு கூட ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ லைட்டாக ஆறினதும் இது மாதிரி இட்லி எல்லாத்தையும் புட்டு போட்டுக்கோங்க. புட்டு போட்டு இதை நல்லா ஆற விடுங்க. ஆறின பிறகு இதை மிக்சர் ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாம். நல்லா ஆறணும், அப்படியே ஆற விட்டுடுங்க. இப்போ இதை ஆறத்துக்குள்ள ஒரு ஃப்ரை பேனில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடானதும் இதோட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா செவர வறுத்துக்கலாம். முந்திரி வறுபட்டு நல்லா இது மாதிரி பொன்னிறமாக செவந்ததும் இதோட கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கலாம். திராட்சையும் நல்லா பொறிஞ்சி வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சி வந்ததும் இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். கடைசியாக சேர்த்துக்கலாம். இதை அப்படியே பவுலில் மாற்றி எடுத்து வச்சுடுங்க, அப்படியே இருக்கட்டும். இப்போ அதே நெய்யில் 1/2 கப் அளவுக்கு ரவை, வறுத்த ரவையாக இருந்தாலும் சேர்த்து இந்த நெய்யில் வறுத்துக்கங்க. அப்போ தான் நல்ல மணமாக சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும். இது மாதிரி 1-2 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த நெய்யிலே ரவையை வறுத்துடுங்க. நல்லா இது மாதிரி வறுபட்ட பிறகு இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். 1/2 கப் ரவை எடுத்தோம், 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்திங்கன்னா குழஞ்சிடும். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை அப்படியே கிட்டில் போட்டு மூடி 1-2 நிமிஷம் அப்படியே வேக விடலாம். வேகட்டும். இப்போ பாருங்கள், திறந்துட்டு கலந்துக்கலாம். நல்லா உதிரி உதிரியாக வெந்து வந்திருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி தான் வெந்து இருக்கணும், ரொம்ப குழையாமல். இப்போ இதை அப்படியே இறக்கி ஆற விட்டுடலாம். இது நல்லா ஆறட்டும். இது ஆறின பிறகு கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை செய்யறதுக்கு இன்னொரு ஃப்ரை பேனை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை, அதே கப்பால் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துடலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிச்சு 1 கம்பி பதத்துக்கு வரணும், அப்படியே கொதிக்கட்டும். இப்போ நம்ம புட்டு போட்டு ஆற வச்ச இட்லி நல்லா ஆறிடுத்து இதை எல்லாத்தையும் அப்படியே மிக்சர் ஜாருக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு 1-3 பல்ஸ் மூடு விட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது மாதிரி
ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் மோடு விட்டிங்கன்னா இது மாதிரி உதிரி உதிரியாக நல்லா பிரிஞ்சு கிடைக்கும். நல்லா ஆறின பிறகு மிக்சர் ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா கொதிச்சு ஒரு கம்பி பதத்துக்கு வந்திருக்கு. இது மாதிரி கரண்டியில் லைட்டாக தொட்டு பாருங்கள், எடுத்து ஒரு கம்பி பதம் வந்திருக்கு. இப்போ அடுப்பை மீடியமாக வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்த இட்லி பொடியை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா சர்க்கரை பாகில் எல்லா இடமும் பரவற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது மாதிரி கரண்டியால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு கலந்துக்கங்க. பாருங்கள், சக்கப்பாகு நல்லா எல்லா இடமும் பரவற மாதிரி கலந்துட்டு இப்போ இதோட நம்ம வேக வச்ச ரவையை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா எல்லா இடமும் பரவற மாதிரி கலந்துக்கலாம். நம்ம ரவையில் சர்க்கரைலாம் எதுவுமே சேர்க்கலை, அதனால் இதிலே நல்லா எல்லா இடமும் பரவற மாதிரி இது மாதிரி மஸ்டி விட்டு கலந்துக்கங்க. நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை வெள்ளத்தில் கூட பாகு பதம் எடுத்து அதில் கூட இதை சேர்த்து செய்யலாம். இதில் நம்ம ஃபுட் கலர்லாம் எதுவுமே சேர்க்கலை, நேச்சுரலான கலர்லே இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா கலந்த பிறகு இதில் நம்ம நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். பாருங்கள், நல்லா இது மாதிரி திக்காக வரணும். இந்த அளவுக்கு எல்லாம் ஒன்றா கலந்து திக்கானதும் அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிட்டு இதை ஓரளவுக்கு ஆற விட்டுடலாம். இது மாதிரி கை பொறுக்கிற சூடு இருக்க பார்த்தே கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன லட்டுவாக பிடிச்சி தேங்காவில் நல்லா டிப் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணலாங்க. நான் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் கொஞ்சம் துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்து சர்வ் பண்ணி பாருங்கள். பார்த்ததுமே குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்து சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக ஹெல்த்தியாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.